பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இப்படி சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறத்தக்கதாய் கலிலேயா ஊரில் உள்ள நாசரேத்துல யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த யோசேப்பினுடைய மனைவியாய் மரியாள் நியமிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகல. நியமிக்கப்பட்டு இருந்த அந்த மரியாளுடைய வீட்டுக்குள் ஒரு தெய்வ தூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி அவங்க கிட்ட அவங்க கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற போறாங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். இப்படி சொன்ன உடனே மரியாளுக்கு இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொல்லி தூதனை கேட்கிறப்ப தூதன் அங்க உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல நிழலிடும் போது அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த பிள்ளை பரிசுத்தமாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு உடனேங்க மரியாள் இது எப்படி ஆகும்னு ஒரு வார்த்தை கேட்டாங்களே தவிர அந்த காரியத்துக்கு இது உண்மையில நடக்குமா, இது ஒரு மனுஷன் வேற யாராவது பேசியிருந்தா நீங்க உங்களை அந்த இடத்துல பொருத்தி பாருங்க எத்தனை ஆயிரம் கேள்வி கேட்டிருப்பீங்க. அதுக்கு பதிலா மரியாள் உடனே சொன்னங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு காரியம் பாருங்க, மரியாள் சொல்ல இந்த காரியத்தை இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் வந்தா ஆமேன், அப்படியே எனக்கு ஆக கிடவது, அப்படிதான் நடக்கணும், இப்படி எல்லாரும் விரும்புறவங்க. பாடுகளும் தேவனால் அருளப்படுது. பிலிப்பியர் 1:21 வசனம், The book of Philippians, chapter 1:29. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, பாடுபடுகிறதற்கும் தேவனால் அருளப்படுகிறது. இந்த காரியத்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் நமக்காக இயேசு கிறிஸ்துவையே கொடுத்த பிதாமாகிய தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல பாடுகளை அனுமதிக்கிறார். இன்னும் வேதம் சொல்லுது அந்த பாடுகளை அனுமதிக்கும் போது எவ்வளவு பெரிய முறுமுறுப்பு, எவ்வளவு பெரிய காரியங்கள் இப்படி முறுமுறுத்து அந்த பாடுகளுக்கு நடுல தேவனை மறுதலிக்கிற காரியம். தன்னுடைய குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு Romans 8 நாம் வாசிக்கிறோம். அப்ப தன்னுடைய குமாரனையே கொடுத்தவர் இன்னைக்கு கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்னங்க, கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்து உடையவர்களாய் இருக்கிற நாம் தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிறாரே. இன்னைக்கு ஒரு சின்ன பாடுகளுக்குள்ள கடந்து போறதுக்கு நாம் ஒத்துக்கொள்றது இல்லை பாருங்க. பாடுகளுக்குள்ள கடந்து போகும்போது உடனே என்ன இது, ஏன் இப்படி, எனக்கு உண்மையில கடவுள் இருக்கிறாரா, நான் வேத வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போறேன், இப்படி லைனா அடுக்கி கொண்டே போற காரியம் இருக்குதுங்க. இப்படி அடுக்கி கொண்டே போறவங்க இல்ல, இது கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார். அன்னைக்கு மரியாள் சொன்ன இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது வந்து சந்தோஷமாய் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை அங்க இல்ல. அவங்க கன்னிப்பெண், திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டவள் கன்னிப்பெண். அப்ப அந்த சூழ்நிலை பாருங்க, அப்படி வந்து சந்தோஷமாய் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்ல. நடந்த இந்த காரியங்களை அறியாமல் இருந்த யோசிப்பு நீதிமானாய் இருந்ததுனால ரகசியமாய் மரியாளை தள்ளிவிடணும்னு சொல்லி யோசிச்சப்ப தேவதூதன் யோசிப்பின் இடத்துல வந்து மரியாளுடைய கற்பத்துல இருக்கிறது பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமும் கொடுத்து அவர் உண்மையில யோசிப்பு இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டுங்க. தீவு கிருபையினால பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
இன்னைக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சாதாரணமா இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கல, இதுக்குள்ள அநேகருடைய அங்க அர்ப்பணிப்பு சாக்ரிஃபைஸ் அங்க இருந்துச்சுங்க. சரி, இந்த சூழ்நிலையில அங்க உலகம் எங்கும் குடிமதிப்பு சென்சஸ் எழுத வேண்டியதுன்னு சொல்லி அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்துச்சு. இப்படி கட்டளையிடப்பட்டதுனால யோசிப்பு தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருந்த மரியாளை கூட்டிக் கொண்டு அங்க பெத்லகேமுக்கு போனாருங்க. அவங்க பெத்லகேமுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா நிறைமாத கர்ப்பிணி அதுக்குள்ள. அப்ப இந்த நிறைமாத கர்ப்பிணியை இன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், ஆட்டோவில் பிரசவத்துக்கு இலவசம், கேப்ல கூட போட்டிருக்காங்க. அன்னைக்கு அப்படி ஒன்றும் இல்லைங்க, கழுது மேலே ஏறி ஒருவேளை போயிருக்கலாம், நமக்கு தெரியல. மலை தேசங்கள் வழியாக தான் போனோம், அன்னைக்கு சமமான இடம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது இவங்க கடந்து போனதே, அத்தனை தூரம் இவங்க பயணப்பட்டதே ஒரு பெரிய கிருபை. அன்பானவர்களே, இவங்க பயணப்பட்டு போனாங்க தானே, இவங்க பயணப்பட்டு போன நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒருவேளை மரியாளும் யோசேப்பும் பேசி கொண்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால உண்டான பிள்ளை, இந்த பரிசுத்த ஆவியினால உண்டான பிள்ளைய சுமந்து கொண்டு நான் போறதுனால அங்க போற இடத்துல எல்லா காரியங்களையும் பிதாவாகிய தேவனே செய்வாரு, எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி கூட பேசி கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அங்க யூதேவில் உள்ள அங்க பெத்லகேமுக்கு அவங்க போனப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இடம் இல்லைங்க, சத்திரத்துக்கு போறாங்க, சத்திரத்துல இடம் இல்லை, நோ வேகன்சி, எல்லா இடத்துலயும் இடம் இல்லை, சத்திரக்காரன் அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை ஓரமா எங்கேயாவது இருந்திருக்கலாம். ஏன்னா மத்தேயு 2 அதிகாரத்துல வீட்டுக்குள்ளதான் வந்து அங்க சாஸ்திரிகள் பார்த்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அவங்க ஓரத்துல எங்கேயாவது இருந்திருக்கலாம். அங்க அன்பானவர்களே, அங்க உலக ரட்சகராய் பிறந்தவருக்கு இடம் இல்லை. ஒரு பக்கம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது லூக்கா 2 அதிகாரத்துல நாம பார்க்கிறோம், வயல்வெளியில மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு தூதன் தோன்றி கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும் போது அந்த மேய்ப்பர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் பிள்ளையையும் பார்த்தாங்க. அப்ப முன்னணியில சுற்றி இருக்கிற பிள்ளையை பார்க்கறதுக்கு தீவிரமாய் வந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, தீவிரமாய் வருகிற காரியம் நமக்குள்ள காணப்படுதா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு ஒருவேளை தடபுடலாய் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், கேக் வெட்டுறதோ பிரியாணி சாப்பிடுறதோ இது கிறிஸ்மஸ்னு வேதத்துல இல்ல. அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரு, ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம், கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு நாம எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கால அவகாசம் கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு நாம் ஆயத்தப்படுவதற்காக மட்டும்தான். அந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தப்படணுங்க. தேவனுடைய பெரிதான கிருபையினால அன்னைக்கு மேய்ப்பர்களுடைய சாட்சியை அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா மேய்ப்பர்கள் அன்னைக்கு அவங்க தர குறைவாய் அவங்கள கன்சிடர் பண்ணாங்க. அத பத்தி எதையுமே இந்த மேய்ப்பர்கள் கவலைப்படல. இப்படி கிறிஸ்துவின் பிறப்பை உடனே போய் பிரசித்தம் பண்ணாங்க அப்படின்னு தான் லூக்கா 2 அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப உடனே போய் இவங்க பிரசித்தம் பண்ணாங்கன்னா தன்னுடைய காரியத்தை பற்றி ஒண்ணுமே யோசிக்கல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடலாம். மற்றவர்களுக்கு, இன்னைக்கு தேவையோட இருக்கிறவர்களுக்கு எந்த விதத்துல கிறிஸ்துவை நீங்க அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? தேவனுடைய பெரிதான கிருபையினால அங்க சாஸ்திரிகள் போய் சந்தித்தாங்க அப்படின்னு பாக்குறோம்.
பிள்ளையை போய் பார்க்கறதுக்கு முதல் அவங்க 4.5 வருஷம் பயணப்பட்டு போனாங்க அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. 4.5 வருஷம் என்னங்க, சுகமாவா போயிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. அவங்க கொண்டு போன பொன் வெள்ளி ஒருவேளை அதுதான் இவங்களுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய உதவியா இருந்திருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா, 8ஆம் நாள்ல பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்றதுக்காக கொண்டு போகும்போது அங்க 2 புறா குஞ்சுகள் தான் அவங்க வாங்கி கொண்டு போனாங்க. அவ்வளவு கஷ்டம் பாருங்க, சூழ்நிலையை பாருங்க, அப்படித்தான் அவங்க கொண்டு போனாங்க. அப்ப ஒருவேளை இவங்க கொண்டு வந்த காரியம்தான் ஒருவேளை அவங்களுக்கு பேருதவியாய் இருந்திருக்கலாம். தேவனுடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு கிறிஸ்துவை சந்திக்கிற நாம ஒண்ணுமே கஷ்டப்படக்கூடாது. ஒரு சபை கூடுதலுக்கு போனோம் அப்படின்னா கூட எல்லாமே ரொம்ப சுகமா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாங்க தன் பிள்ளைகளை ரொம்ப சுகமா வைக்கணும். எல்லா விதத்திலையும் கர்த்தருடைய நோக்கம் தன் பிள்ளைகளை கம்ஃபர்டபுளா வைக்கணும், இதுதான் கர்த்தருடைய நோக்கம். ஏன்னா ஆதாமை உண்டாக்கும் போது அவனை தேவ சாயலினால உண்டாக்கி அங்க ஆதாம பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவனுக்கு தேவையான சகல காரியத்தையும் ஏதேன்ல கர்த்தர் உண்டாக்கி வச்சுட்டு தான் ஆதாம அழைத்து கொண்டு போனார். அங்க தேவனுடைய பெரிதான கிருபையினால ஏதேனுக்குள் இருந்த தோட்டத்துல ஆதாமுக்கு தேவையான சகலமும் இருந்தது. அவன் தனிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஏற்ற துணையையும் கர்த்தர் கொடுத்து தேவனுடைய பெரிதான கிருபையினால குளிர்ந்த வேளையில கர்த்தரும் அவங்களோட உலாவி கொண்டிருந்தார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நம்மை கர்த்தர் சுகமாய் வைத்து நமக்கு தேவையாய் யாவற்றையும் கொடுத்து ஒரு குடும்பத்தையும் கொடுத்து நம்மோடு இருக்க கர்த்தர் விருப்பப்படுறாருங்க. ஆனா நம்மோடு இருக்கிறதுக்கு நாம எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டு இடம் கொடுக்கிறோம்? பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமுள்ளவர் அங்க பிறந்தார். இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் எப்படியாகிலும் பரலோகத்துல போய் சேர்க்கப்படணும்ன்றதுக்காக நமக்காக பரிந்து பேசி கொண்டு நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு கிறிஸ்து உடனே இருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதுங்களா? சரி, குடிமதிப்பை எழுதியாச்சு, திரும்பி நாசரேத்துக்கு போலாம்னு சொன்னா யோசிப்புக்கு தேவதூதனால எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு எகிப்துக்கு போனாங்க. ஏரோது பிள்ளை கொலை பண்ண தேடுவான்னு சொல்லி எகிப்துக்கு போனாங்க. எகிப்துல போய் அங்க 12 வருஷம் எகிப்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் நாசரேத்துக்கு பயணப்பட்டு வரும்போது பிள்ளையை கொலை செஞ்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்து மலை நாட்டு வழியாய் அவங்க போய் சேர்ந்தாங்க. பஸ்கா பண்டிகை வந்ததுனால பெத்லகேமுக்கு அங்க பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு அவங்க போனப்ப அப்ப அவருக்கு 12 வயது. 12 வயதுல அவர் அங்க போகும்போது பஸ்கா பண்டிகை அங்க முடிஞ்சது, தேவாலயத்துக்கு போனாங்க. பயணப்பட்டு மறுபடியும் வரும்போது எங்கேயாவது இருப்பாரு அப்படின்னு ஒரு நாள் பிரயாணம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் யோசேப்பும் மரியாளும் தேடினப்ப பிள்ளைய காணல, பிள்ளைய காணலன்னு சொல்லி உறவின் முறையார் எல்லாரிடத்திலையும் கேட்கும்போது இல்லைன்றதுனால மறுபடியும் திரும்பி எருசலேமுக்கு வராங்க. எருசலேமுக்கு வந்தப்ப அங்க பிள்ளையை பார்த்தா அவர் தேவாலயத்துல அங்க போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்கவும் அவங்களோட அவர் பேசவும் அங்க காரியங்களை பார்த்து மரியாள் இந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய இருதயத்துல வைத்துக் கொண்டாங்க. தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு எத்தனை காரியங்களை இருதயத்துல வைத்துக் கொள்றதுக்கு நாம் சம்மதிக்கிறோம்? எந்தெந்த காரியத்தை இருதயத்துல வச்சுக்கிறோம்? யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது இருதயத்துக்குள்ள வந்துருது. என்ன சொல்றோம்? எதுவா இருந்தாலும் பாருங்க, இந்த 10 வருஷத்துக்கு முன்னால இந்த வார்த்தையை அவங்க பேசியிருக்க கூடாது. மனுஷ வார்த்தையை அந்த அளவுக்கு இருதயத்துல வைத்து கொண்டிருக்கிறீங்களே, இதுல வைராக்கியம் காட்டுறீங்களே. இன்னைக்கு முழு உலகத்தையும் ரட்சிக்க வந்தவர் தேவனுடைய பெரிதான கிருபையினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தவர், பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் உணர்ந்தவர்களா இருந்தா நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்தை இருதயத்துல வச்சுக்கொள்ள மாட்டோமா?
இன்னைக்கு அன்னைக்கு நடந்த அதே சம்பவம் நம்ம கிட்ட நடந்தா என்னங்க யூஸ் இருக்கு? அன்னைக்கு சத்திரக்காரன் உலக ரட்சகருக்கு இடம் இல்லைன்னு சொன்னான், அவன் வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க. தன்னுடைய இடத்துல உலக ரட்சகர் பிறக்கிறத வாய்ப்பை இழந்து போயிட்டான். அன்னைக்கு வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் நல்லா தெரியும் கர்த்தருடைய பிறப்பு, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற பெருமையில அவங்க பிள்ளைய போய் பார்க்கல. ஏரோதுக்கு திட்டமாய் சொல்லப்பட்டுச்சு பிள்ளையின் காரியத்தை. ஆனாலும் யூதருக்கு ராஜான்னு சொல்றாங்களே, ஏன் பதவி பறிப்பிட கூடாதுன்னு சொல்லி ஏரோது போகல. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷ குமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு தலை சாய்க்க இடம் வேணும்னு தேடிக்கிட்டு போறீங்க? கர்த்தருக்கு உங்க இருதயத்துல இடம் உண்டா? தேவனுடைய பெரிதான கிருபையினால, விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம் இருதயத்துல வாசமாயிருக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அவர் வாசமாய் இருக்கும்படியா நீங்க இடம் கொடுக்குறீங்களா? விசுவாசிச்சா தானங்க இடம் கொடுக்க முடியும். ரோமர் 10:17 த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 10:17. வார்த்தை கேட்கறதுனால மட்டும்தான் விசுவாசம் வரும். இன்னைக்கு மனுஷ வார்த்தையை கேட்கிறோமா, தெய்வ வார்த்தையை கேட்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுற நீங்க இன்னைக்கு வரப்போகிற ராஜாவை சந்திக்க ஆயத்தமா? ஏற்கனவே வந்து போனவர் வந்த நோக்கத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு எந்த விதத்துல கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க? தேவனுடைய பெரிதான கிருபையினால நாம் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். இன்னைக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? சடங்காச்சாரங்கள் நமக்கு இல்லையே, நாட்களையும் மாதங்களையும் பார்க்கிற காரியம் நமக்கு இல்லை. அனுதினமும் ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிதானிக்கத்தக்கதாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நிதானிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமா இருக்குது. அவர் மாம்சத்துல வந்து உங்களுக்கு எனக்கும் வெளியேற பெற்ற ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். இப்படி மீட்டு எடுத்த அந்த கிறிஸ்துவை இன்னைக்கு சந்திக்க ஆயத்தமா? அன்னைக்கு மரியாளும் யோசேப்பும் இவ்வளவு மைல் தூரம் அவங்க கடந்து போனாங்க. உங்களுக்கு முன்னால இந்த வரைபடத்தை நான் இப்ப காட்ட விரும்புறேன். ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஸ்கூல்ல தான் மேப்பெல்லாம் காட்டுவாங்க, இவங்க என்ன இந்த மேப்பெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க? இல்லைங்க, இன்னைக்கு சின்ன ஒரு ஒரு இடத்துக்கு போனோம்னாலே உடனே ஜிபிஎஸ் போட்டு மேப் போட்டு பார்த்து போறாங்க. இன்னைக்கு இந்த மேப் நமக்கு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில எந்த விதத்திலையும் குறைஞ்சு போகக்கூடாது. ஐ மஸ்ட் பி வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்ற நீங்க எல்லாரும் தயவு செய்து இப்ப இந்த வரைபடத்தை பாருங்க. இந்த வரைபடத்தை பார்க்கும்போது அவங்க இத்தனை மைல் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க. அங்கே மரியாதை எவ்வளோ ஏளனமாய் பேசியிருப்பாங்க. எத்தனை கேலி பேச்சு, ஓடி 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 மறைந்திருக்கிற வாழ்க்கை தாங்க அவங்களுக்கு காணப்பட்டுச்சு. எல்லாவற்றுக்கும் மேலே உலக ரட்சகருக்காக அவங்க தங்களுடைய அர்ப்பணிப்பை காட்டினாங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? அன்பானவர்களே, ஒரு படகுல ஒரு தகப்பனும் மகனும் பயணப்பட்டு கொண்டிருந்தாங்க.
இப்படி பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது தூரத்துல ஒரு மனுஷன் தத்தளித்து நீந்துகிற காரியத்தை அந்த தகப்பன் பார்த்துட்டு உடனே குதிச்சு ஓடி போய் அந்த மனுஷனை காப்பாற்றி கரை சேர்த்துட்டாரு. கரை சேர்த்துட்டு திரும்பி பார்த்தா படகு கவிழ்ந்திருக்கு, பிள்ளை செத்துருக்கு. இதுதாங்க பிதாவினுடைய அன்பு. நீங்களும் நானும் பாவத்துல தத்தளித்து கொண்டிருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில கிருபாதார பலியாய் கொடுத்திருக்கிறார். நாம காப்பாற்றப்படுறதுக்கு தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். இந்த அன்பு இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு எல்லாவற்றையும் செய்யறமே, கிறிஸ்மஸ் கொண்டாடுறமே, அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா, கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுத்திருந்தா, கிறிஸ்துவின் தன்மைகளை வெளிப்படுத்தணுமே. இந்த அன்பை மற்றவர்களிடத்துல காட்டுறதுக்கு நீங்க ஆயத்தமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பல வருஷமா கிறிஸ்மஸ், புது ட்ரெஸ், கேக், பிரியாணி, அவுட்டிங், சொந்தக்காரங்களை பார்க்கணும், இதுதான் கிறிஸ்மஸா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவனுடைய விலையேற பெற்ற அன்பு இன்னைக்கு நாம் வெளிப்படுத்துறோமா? தேவனுடைய அன்பை இன்னைக்கு எல்லா காரியத்திலையும் வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில முழு உலகமும் பேண்டமிக் சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டங்க. முழு உலகத்திலையும் எல்லா இடத்துலையும் பொருளாதார சரிவு. தேவனுடைய கிருபையினால இந்த நேரத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். கிறிஸ்மஸ்க்காக மட்டும் நான் சொல்லல, அனுதினமும் இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், கர்த்தரை எப்படி வெளிப்படுத்தி காட்ட முடியும், தேவ அன்பை எப்படி வெளிப்படுத்தி காட்ட முடியும், நம்முடைய தன்மைகள் மாற்றப்பட்டால் ஒழிய நாம் தேவ தன்மையை, திவ்ய சுபாவத்தை நாம பெற்றுக்கொள்ளவும் முடியாது, வெளிப்படுத்தவும் முடியாது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? இல்லைங்க, நான் இதெல்லாம் விடுதலை ஆகணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா விடுதலையாக முடியல. சாத்தா அப்படிதான் தடையை கொண்டு வருவான். அன்னைக்கு பாருங்க, எஸ்தர் நாட்கள்ல அங்க தேவனுடைய பெரிதான கிருபையினால யூதர்கள் எல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு பிரச்சனை வந்தப்ப அங்க யூத குலத்தை அழிச்சா கிறிஸ்து அதுல வர முடியாதுன்றது சாத்தானுடைய திட்டம். ஆனா கர்த்தர் ஆமானுடைய சதியை முறையெடுத்தார். ஏறது 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அங்க கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றி போட்டார். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க, இன்னைக்கு எனக்கு ஆண்டவரே என்னுடைய மாம்ச தன்மைகள் மாற்றப்படணும், எனக்கு உண்மையான கிறிஸ்மஸ் என் இருதயத்துக்குள்ள காணப்படணும், என்னுடைய மாம்ச தன்மைகள் மாற்றப்பட்டு எனக்கு திவ்ய சுபாவத்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. இந்த திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, 2 பேதுரு 2:4, The book of 2 Peter chapter 1 verse number 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த வார்த்தையை வாசிச்சுட்டே இருங்க, உங்களுடைய குணம் மாற்றப்படும். இந்த மாற்றப்பட்டு மாம்ச தன்மைகள் நீக்கப்பட்டு திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அனுதினமும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டலாம். நம்ம இருதயத்துல விசுவாசத்தோட கிறிஸ்துவும் வாசமாய் இருப்பார். அதுல இருக்கிற மகிழ்ச்சி, அதுல இருக்கிற நிறைவு, அதுல உண்மையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்க தலையின் மேல வந்து பலிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவனுடைய கிருபையினால உங்க இருதயத்துல கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். தேவ கிருபையினால அவருடைய தன்மைகள் உங்களுக்குள்ள பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க. இனி வரப்போற நாட்கள்ல, இன்னைக்கு ஒரு நாள் இல்லைங்க கிறிஸ்மஸ், வரப்போற நாட்கள்ல கிறிஸ்துவை பிரதிபலித்து தேவன் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க தலையின் மேல வந்து பலிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய கெத்தனால் சொல்லிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் அப்பா, நீர் எங்களை நேசித்து அப்பா உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்து தகப்பனே
கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீங்கப்பா. பொண்ணுனாலும் வெளியினாலும் இல்லையா தகப்பனே, மீட்டு எடுக்கலன்னா எங்களுக்கு பரலோகம் இல்லையா, பாவத்துல அழிந்து போயிருப்பமே ஆண்டவரே. அப்பா பிதாவே, அப்பா எங்களை நீர் எவ்வளவாய் அன்பு கூறுது ஆண்டவரே, உடைய பிள்ளைங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டு எடுத்தீரப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட குணம் பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவன் ஒரு விஷயம் உதவி செய்ய வேணுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்கு இருதயத்துல இடம் கொடுத்த ஒவ்வொருவரையும் தகப்பனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு என் தகப்பனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தன்மைகளாகிய பரிசுத்தம், உம்முடைய தன்மைகளாகிய நீடிய பொறுமை, ஆவியின் கனி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியா தகப்பனே நீர் உதவி செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் தகப்பனே அப்பா இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்த தகப்பனே அப்பா, சாட்சியுள்ள ஜீவிதம் காணப்படும்படியாய் அவர்களுக்கு நீரே உதவி செய்து வழிநடத்த வேண்டுவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், நீரே ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பெரிதான கிருபையினால மூடி கிடந்த வான் வீட்டை தேடி எம்மை திறந்து விட்டார். வாழ்விழந்த வரியரம்மை வாழ்விக்க வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.